பொறியியலாளர்கள் சுரண்டை செந்தூர் பாண்டியன் அவர்களே, சுந்தரபாண்டிபுரம் பண்டாரம் அவர்களே, மேலகரம் பகுதி செயலாளரும் வழக்கறிஞருமான கார்த்திக்குமார் அவர்களே, பேரூராட்சி மன்ற தலைவரும் இளஞ்சி பேரூராட்சி செயலாளருமான அருமை சகோதரர் காத்தவராயன் அவர்களே, பேரூர் கழக தலைவர் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் அவர்களே, பண்பொழி பரமசிவன் அவர்களே, வடகரை அலியார் அவர்களே, அச்சன்புதூர் பரமசிவன் அவர்களே, ஆய்க்குடி முத்துக்குட்டி அவர்களே, வாசுதேவநல்லூர் வழக்கறிஞர் குமரேசன் அவர்களே, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் சுப்பிரமணியன் அவர்களே, குற்றாலம் பேரூராட்சி மன்ற தலைவர் அருமை சகோதரி லதோ அசோக் பாண்டியன் அவர்களே, குற்றாலம் பேரூராட்சியின் அம்மா பேரவை இணைச் செயலாளர் அசோக் பாண்டியன் அவர்களே, இளஞ்சி பேரூராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் ராமச்சந்திரன் அவர்களே, ஒன்றிய கழக அணி செயலாளர்கள், எம்ஜிஆர் மன்றம் மேலநீர்நல்லூர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் முருகேசன் அவர்களே, சின்னத்துறை அவர்களே, லியாக்கத்தலி அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, மாண்புமிகு அம்மா பேரவை பொறுப்புகளை தாங்கியுள்ள சண்முகா அவர்களே, பெரியதுரை அவர்களே, இளைஞரணி பொறுப்பினை வகித்து வந்திருக்கக்கூடிய சிவசங்கர பாண்டியன் அவர்களே, கனகராஜ் அவர்களே, ஜாஃபர் சாதிக் அவர்களே, மகளிரணி பொறுப்பை வைத்து வரக்கூடிய ராமலட்சுமி அவர்களே, இந்திரா அவர்களே, மாணவரணி பொறுப்பை வைத்து வரக்கூடிய சீனிவாசன் அவர்களே, திருப்பதி அவர்களே, முத்துராமன் அவர்களே, மாறன் அவர்களே, மற்றும் செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே, ஒவ்வொருவரின் பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் யார் பெயரையும் விட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், நான் உங்களில் ஒருவனாக, உங்களைப் போல தொண்டரின் ஒருவனாகத்தான் நான் மாவட்ட செயலாளர் என்ற பதவி கொடுத்தாலும், உங்களோடு ஒருவனாகத்தான் இருந்து வருவதால் உங்களில் ஒருவனாக என்னை எழுதிக்கொள்ள வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை விடுத்து, உங்களின் யாரோ பெயரையாவது விட்டு போயிருந்தால் மாவட்ட செயலாளர் வேண்டும் என்று விட்டு இருக்க மாட்டார் என்ற எண்ணத்தை நீங்கள் அனைவரும் என் மீது பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்வீர்கள், அதனால் என் மீது கோபப்பட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில், காலத்தின் நேரத்தின் அருமை கருதி அனைவர் பெயரையும் சொல்ல இயலவில்லை என்ற எண்ணத்தை சற்றே வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற உள்ளது, ஆகவே வரவேற்புரை தலைமை உரை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே பேசி பெரியவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில், தென்காசியில் ஒரு சில வார்த்தைகளை பேசி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தகுதிக்கு மாண்புமிகு அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக வைத்து வரக்கூடிய அமைச்சர் பெருமக்களை என்னோடு மேடையில் சரியான முறையில் வாதம் செய்வதற்கு தயாரா என்று ஒரு வார்த்தையை வீசியிருக்கிறார். அவருடைய தகுதிக்கு இணையான ஆட்கள் மட்டுமே பேச முடியும். அவருக்கு இணையான ஆட்கள் அமைச்சர் பெருமக்கள் இல்லை என்பதால் அந்த வாதத்தை செய்வதற்கு இந்த மாவட்ட செயலாளர், அம்மாவின் கடைக்கோடி தொண்டன், பேரூர் கழகத்தின் செயலாளர் என்ற பதவியில் வைத்த என்னை